வெல்கம் டு சோலை சாய் சமையல். இன்றைய வீடியோவில் ப்ரொக்கோலியை வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுக்காரங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோ முதல் தடவை பார்க்குறாங்க தான் முழுவதமாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை, காஞ்ச எண்ணெயில் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கிறேன் பூண்டு, அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதே நைஸாக அரைஞ்சி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினோன்னா பொடியாக அரைஞ்சது இந்த பீன்ஸையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போதே பீன்ஸு வெந்துடும். இங்கே வதங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம், அப்புறம் சாப்பாடு போடும் போதும் போட்டுக்கலாம். இதோட கேரட்டும் பொடியாக அரைஞ்சி வச்சுருந்தாலையும் போட்டுக்கலாம். இதில் குடமிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் சீக்கிரம். காயாக கொடுத்தா பொரியல்லாம் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காயும் சேர்ந்த மாதிரி இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா காயுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஸ்டீம் பண்ணியதே வச்சுருக்குறோம். அதுவும் ஃப்ரைட் ரைஸ்னால் இரும்பு கடாயில் செஞ்சு பாருங்கள், அதுக்குன்னே ஒரு தண்ணி டேஸ்ட் கொடுக்கும். எல்லாம் நல்லா வதங்கினோன்னா பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை போட்டுக்கலாம். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெள்ளை மிளகு தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கலந்தோன்னா உப்பு மிளகுத்தூள் பத்திரம்னா போட்டுக்கலாம். நம்மளோட ப்ரொக்கோலி ஃப்ரைட் ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.